ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமண்ணம் நாக்கு கிருஷி சேனல். இன்றைக்கி நம்ம மிக்ஸ் வெஜிடேபிள் கறி பார்க்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது, சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் சாப்பிடும்போது. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு வானல் வச்சுக்கிட்டேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு பட்டை தாளிப்புக்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இது மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். இது சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளுக்கு. தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா இது மாதிரி கியூப் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் இதே மாதிரி தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு இது மாதிரி மூடி வச்சுக்கலாம். அதுலேயே தண்ணி விட்டு நல்லா அந்த ஆவைக்கே நல்லா வெந்துடுச்சு காயங்கள்லாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு பாதி வெந்துட்டு இருக்கும், கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம். இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். முதல்லையே போட்டோம்னா காலிஃப்ளவருக்கு வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும், உருளைக்கிழங்கு அது கொஞ்சம் லேட்டாக வேகும். அதனால் காலிஃப்ளவர் வெந்துட்டால் டேஸ்ட் வராது. அதனால் கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு கேரட் வெந்தப்புறம் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு மசாலா வந்துட்டு மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டால் போகும். ரொம்ப தண்ணி விட்டோம்னா ரொம்ப அவ்வளோவா டேஸ்ட் வராது. நம்ம செய்கிறது கறின்றதுனால கொஞ்சமாகவே தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் கலரே நமக்கு தெரியும், காயெல்லாம் நல்லா வெந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.